குறிப்பாக முதல்ல நாங்கள் செய்ய நினைக்கிறது வந்து இந்த திருநெல்வேலி வந்து விவசாய பூமி, உயிர் மூச்சாக கொண்டது, எல்லோருக்குமே தெரிந்தது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து சாராய பொருளாதார கொள்கை தான் இருக்குது. ஏன்னா நம்ம சொல்கிறோம், நம்ம முதல்வரே சொல்கிறாரு, சாராய வித்த காசுலேருந்தோ புத்தகம் கொடுக்குறேங்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற இந்த முரணை உடைக்க நினைக்கிறோம் நாங்கள். சவால்னு என்ன கேட்டால், என் எதிரிகளுக்கு எல்லாருக்குமே நான் சவால். இன்றைக்கி எனக்கு ஏற்றால இருக்கிற எல்லா வேட்பாளருக்கும் நான் சவாலாக தான் இருக்கிறேன். நாம் தமிழர் கட்சியோட சின்ன என்ன என்னன்னு மக்கள் மனசில் அதே ஒரு உருவாக்கத்தை கொண்டு வந்தாச்சு, தேட ஆரம்பிச்சிட்டாங்க. மேடம் வணக்கம். முதல்ல வந்து மக்களுக்கு உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருங்க மேடம். என்னோட பேர் சத்யா. நான் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக இருக்கிறேன். 2024 பாராளுமன்ற தேர்தலோட வேட்பாளராக போட்டியிடுறேன். நான் கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்டேன். அதே போல் 2021 நெல்லை சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக தான் போட்டியிட்டேன். மறுபடியும் இந்த களத்தில் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சியாகவே இருக்குது எனக்கு. நம்ம நெல்லை தொகுதிக்கு வந்து நீங்கள் மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்க விரும்புகிறீங்க மேடம்? இப்போது நெல்லை தொகுதியை பொறுத்த மட்டும் இல்லை, 6 தொகுதி இருக்குது இல்லையா, திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம், அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், 6 தொகுதி சேர்ந்துருக்கு. எல்லா தொகுதியிலையுமே வெவ்வேறு பிரச்சனைகள் இங்கே இருக்க தான் செய்து தொடர்ந்து. குறிப்பாக முதல்ல நாங்கள் செய்ய நினைக்கிறது வந்து இந்த திருநெல்வேலி வந்து விவசாய பூமி, உயிர் மூச்சாக கொண்டது, எல்லோருக்குமே தெரிந்தது. அப்போ தாமிரபரணி ஆற்று நீர் தெரியும்ல நம்ம எல்லாருக்குமே, அது வற்றாத ஜீவ நதியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது. கண் கூட நம்ம எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். சாக்கடைகளை கலக்கிறாங்க, அதில் ஆக்கிரமிப்புகள் இருக்குது. இதை தாண்டி எல்லா பிரச்சனைகளையும் முதல்ல அதில் கவனத்தை செலுத்தி அதை சரி பண்ண நினைக்கிறோம். ஆற்றோட நீர் வந்து கொக்கோலாவுக்கும் பெப்சிக்கும் குறைஞ்ச விலைக்கு கொடுக்கப்படுது. கங்கை கொண்டாடல சிப்காட்டில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை மாற்றணும். இங்கேருந்து தூத்துக்குடிக்கு கூட தாமிரபரணி ஆற்று நீர் போகுது. ஆனால் மக்களுக்கு வந்து அன்றாடம் குடிக்கிறதுக்கு தங்கு தடை இல்லாமல் தண்ணியை கொடுக்கறது முதல் இலக்காக இருக்கும். விவசாய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கும் அதை சரி பண்ணுறது தான் முதல் நோக்கமாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, மொத்தம் அந்த திருநெல்வேலி தொகுதியில் வேலையின்மையை, வேலையில்லா திண்டாட்டத்தை நீக்கணுங்கிறது தான் எங்களோட முதல் குறிக்கோள். இதை எப்படி செய்வீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நாம் தமிழர் கட்சி தெளிவாக இருக்கிறோம், தற்சார்பு பொருளாதார கொள்கையை முன்னெடுத்து போகிறோம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து சாராய பொருளாதார கொள்கை தான் இருக்குது. ஏன்னா நம்ம சொல்கிறோம், நம்ம முதல்வரே சொல்கிறாரு, சாராய வித்த காசுலேருந்தோ புத்தகம் கொடுக்குறேங்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற இந்த முரணை உடைக்க நினைக்கிறோம் நாங்கள். உறுதியாக நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை எல்லா பகுதிகளிலும் ஏற்படுத்த முடியும். நமக்கு நல்லா தெரியும்ல, எத்தனையோ நிலப்பரப்பு, ஆயிரக்கணக்கான நிலப்பரப்பு தரிசாக இருக்குது. அந்த தரிசு நிலங்களில் ஆடு மாடு கோழி வளர்ப்போம். பாலின் சந்தை மதிப்பு வந்து 3,00,000 கோடி. ஆந்திராவிலேருந்து இங்கே பால் வருது. தனியார் பால் நிறுவனங்கள் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. விளம்பரம் போட்டு போட்டு பல ஆயிரம் விளம்பரத்துக்கே செலவழிக்கணும். ஆனால் அவங்க வருமானத்தை ஈட்டுறாங்க. அப்போ பால் சந்தை அது அதை வச்சு நாங்கள் ஒரு சிறந்த பொருளாதாரத்தை கொண்டு வரும்னு சொல்கிறது வந்து சிறந்த ஒரு கருத்து தானே. அதை நாங்கள் செயல்படுத்தி காட்டுவோம். படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லோருக்கும் அதில் வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும். அந்த ஆடு மாடுகளை பராமரிப்பதற்கு படிக்காதவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம். படித்தவர்களுக்கு ஒரு நாளைக்கு 3,00,000 லிட்ரு பால் கறக்குது அப்படின்னு சொல்லி கணக்கெடுக்கிறதுக்கு அங்கே ஒரு அக்கௌண்டன்ட் கொடுக்க முடியும். அதில் கணினியில் ஏற்றும்போது கணினி பொறியாளருக்கு அதில் வேலை கொடுப்போம். அதை சார்ந்து வெட்டினரி டாக்டருக்கு கூட அங்கே வேலை கொடுக்க முடியும். அப்போ அதை இன்னும் பாலை மதிப்பு கூட்டிய பொருளாக மாற்றுவோம்ல. பால்லேருந்து வெண்ணெய், தயிர், பால்கோவா போன்றவை தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி, உதாரணத்துக்கு ஒரு இதை மட்டும் தான் சொல்கிறேன், அது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு சிறப்பாக நாங்கள் கொண்டு போவோம். அதன் மூலமாக முதல்ல இதை நாங்கள் உருவாக்கி வேலை வாய்ப்பை கொடுப்போம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா, சிறு குறு தொழிலாளர்களை முதல்ல அவங்களுக்கான அந்த மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக அவர்களுக்கு இங்கே கடன் தான் கொடுத்துட்ருக்காங்க. கடன் மானியம் என்பது நாங்கள் உண்மையிலே நீ ஒழிக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் தான். ஆனாலும் இன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கு அந்த உதவியை செய்து உறுதியாக அவர் தொழில் புரிவதற்கு உறுதுணையாக நாங்கள் நிற்போம். ஓகே மேடம், இப்போ நீங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலையும் சந்திச்சிருக்கீங்க, இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனையும் பார்க்குறீங்க, உங்களுக்கு இதில் சவாலாக இருக்கிறது என்ன இருக்குது மேடம்? சவால்னு என்ன கேட்டால், என் எதிரிகளுக்கு எல்லாருக்குமே நான் சவால். இன்றைக்கி எனக்கு ஏற்றால இருக்கிற எல்லா வேட்பாளருக்கும் நான் சவாலாக தான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த திருநெல்வேலி தொகுதியில் போகாத இடம் கிடையாது. இந்த ஊரில் இந்த பிரச்சனைன்னு யாருக்கு சொல்லப்படாத தெரியாது. ஐயா நயனா நாகேந்திரன் அவர்கள் நெல்லை சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளர், அதாவது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. இப்போ இருக்கிறாங்க, 3 ஆண்டுகள் கடந்தாச்சு. ஐயாவுக்கு வெங்கடாச்சலபுரத்தில் தண்ணி இல்லைங்கிறது கூட தெரியாது. எனக்கு தெரியும், அந்த மக்கள் 12 ரூபா கொடுத்து ஒரு குடம் தண்ணி வாங்கிட்டுருக்காங்க. கோடைக்காலம் மட்டும் நினைக்காதீங்க, எல்லா காலங்களிலும் அவங்களுக்கு இருக்காங்க. அவங்களுக்கு தண்ணி பெற்று கொடுப்பதற்காக நாங்கள் தொடர்ந்து மனுக்கள்லாம் போட்டோம், ஆனாலும் தீர்வு கிடைக்கவில்லை. ஏன்னா
அதிகாரம் மிக வலிமையானது. அந்த அதிகாரத்தை அடைந்தால் நாங்கள் உறுதியாக என் மக்களுக்கு செய்து கொடுப்போம். அப்படி இல்லைனாலும் நான் செய்கிறதுக்கான முயற்சிகளை செய்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால் எனக்கு சவால் இங்கே எதுவுமே இல்லை. தெளிவாக இருக்கிறோம். கட்டமைப்பு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. நாங்கள் வெல்வது உறுதி. திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி நாம் தமிழர் வெல்வது உறுதி. மேடம், இன்னொன்று கடைசி க்வெஸ்சனு, சின்னம் வந்து உங்களுக்கு மாறி இருக்கு. முதல்ல இருந்த சின்னத்தை விட்டுட்டு இப்போ சின்னம், இந்த சின்னம் மக்களிடையே போய் ரீச் ஆகிருக்கா, சேர்ந்துருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா, இல்லை இன்னும் சேராமல் இருக்குது, உங்களுக்கு அது ஒரு பெரிய தடங்களாக இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, இன்றைக்கி வந்து 2019 எங்களுக்கு புதுசாக தான் வந்தது இந்த விவசாய சின்னம். அதையும் ஒரு 17 நாளில் நாங்கள் கொண்டு போய் சேர்க்க தான் செஞ்சோம். இந்த திருநெல்வேலி தொகுதியில் அப்போவே நாங்கள் 50,000 வாக்குகளை பெற்றோம். அப்போ நாங்கள் 19 பெற்றோம். அப்போது இப்போ இந்த காலகட்டம் வந்து அதையும் தாண்டி சிறப்பாக இருக்குது. எப்படின்னா, அரசியல் விழிப்புணர்வு மக்கள்கிட்ட அதிகமாகவே வந்திருக்கு. டீ கடையில் உட்காந்து ஒரு செய்தித்தாளில் மட்டும்தான் அரசியலை பற்றி பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த கைபேசி இருக்குல்ல, எந்த ஒரு விடயத்தையும் உடனடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அப்போ இந்த மைக் சின்னம் தான் எங்கள் நாம் தமிழர் கட்சியோட சின்னன்னு. ஏன்னா ஏற்கனவே இந்த நாம் தமிழர் கட்சியோட சின்னம் என்ன என்னன்னு மக்கள் மனசில் அதே ஒரு உருவாக்கத்தை கொண்டு வந்தாச்சு, தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாங்கள் சிரமப்பட வேண்டாம், மக்களே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, உண்மையிலே சேர்த்துட்டாங்க. ஏன்னா ஒரு சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கும்ன மாதிரி எங்கள் சின்னத்தை இவங்க பிடுங்கி வெளிப்படையாவாக தெரியும், இது திட்டமிட்ட சதின்னு பிடுங்கி எடுத்ததன் காரணமாக இவங்களுக்கு என்ன சின்னங்கிறத மக்களே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதனால் பெரிய சிரமமே இல்லை. என் மக்களுக்கு நாம் தமிழர் கட்சியோட வெற்றி சின்னம், அண்ணன் சீமானி சின்னம், மைக் சின்னம், அதுவும் எங்களுக்கு அதை பேசி பேசியே எத்தனையோ புரட்சியை உருவாக்கியிருக்காங்க. சொல்லப்போனால் என்ன ஐயா கலைஞர்லேருந்து எல்லாரும் பேசி பேசி தான் அந்த நாட்டை பிடிச்சாங்க. அதுவே எங்களுக்கு சின்னமாக வந்திருக்கு. அதுலேயும் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தான். ஓகே மேடம், வெற்றி பெற வாழ்த்துக்கள் மேடம். மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி, நன்றி.